ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் அண்ட் ஹண்டர். இது புதிய வளர்ச்சி, புதிய தோற முயற்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது எதை பற்றி சொன்னால், உங்களுடைய லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்ல வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் லோக்கல் டிஸ்கன் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்ல போகிற இந்த டெக்ஸ்ட் மூலம் உங்களுடைய லேப்டாப் அல்லது பிசி லோக்கல் டிஸ்க் வந்து இந்த மாதிரி டிசைனில் மாறப்போகுது. அது எப்படி டிசைன் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். லேப்டாப் பிசி மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பென்ட்ரைவ் கூட இந்த மாதிரி மாற்றலாம். ஸோ அதை எப்படி சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் இருக்கிற பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதை அழுத்தி ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் தின தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே மேடம், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய லேப்டாப்லையும் சரி பிசிலையும் சரி உங்களுடைய லோக்கல் டிஸ்க் வந்து இந்த மாதிரியான ஐக்கனை பார்த்து தான் நீங்கள் வந்து பழகிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஐக்கனை பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ எனக்கும் கூட போர் அடிச்சிருச்சு. இந்த ஐக்கனை நாங்கள் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வந்து எந்த லோக்கல் டிஸ்க்குடைய ஐக்கனை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த லோக்கல் டிஸ்க்களுக்கு வந்துடுங்க. அந்த லோக்கல் டிஸ்க்கு வந்து நீங்கள் ஐக்கன் ரெண்டு வச்சுருக்கணும். ஸோ அதாவது எந்த லோக்கல் டிஸ்க்கு நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அதுக்கு கட்டாயம் நீங்கள் மாற்ற போகிற அந்த ஐக்கன் வந்து இருக்கணும். ஸோ நான் வந்து ரெண்டு ஐக்கன் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ரெண்டு ஐக்கனை நான் போட மாட்டேன். இதில் வந்து இந்த கார் ஐக்கனை தான் வந்து இந்த லோக்கல் டிஸ்க் ஐக்கனை நான் வைக்க போகிறேன். ஸோ இல்லை என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் ஐக்கன் வைக்க நேரம் இன்னொரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா நோட்டமிடணும். என்னென்னு சொன்னால், ஐக்கன் ஆனது வந்து பிஜிபிலேயோ இல்லாட்டி பிஎன்ஜிலேயோ இருக்கக்கூடாது. அது வந்து இருக்கணும் வந்து ஐசிஓ அந்த ஃபார்மெட்டில் தான். உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால், அப்படி கூகுளில் உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னு சொன்னால், நான் வந்து வச்சுருக்கேன் வந்து 100 ஐக்கன் வச்சுருக்கேன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டர் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின்ட் ஆகுங்க, டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது நீங்கள் வந்து ரைட் கிளிக் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூன்னு சொல்லி இருக்கு. நியூவில் வந்து நியூ டாக்குமெண்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நாங்கள் பேர் மாற்றணும். ஓகே, அதை எப்படி பேர் மாற்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுடைய அந்த மேலே இருக்கிற அந்த வியூவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் வந்து சேஞ்ச் ஃபோல்டர் அண்ட் சர்ச் ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு விண்டோஸ் வரும். இந்த விண்டோஸில் வந்து வியூன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூன்னு சொல்லி இருக்கும், பாருங்கள், ஜெனரல் வியூ. ஓகே, வியூவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட் என்டென்ஷன் ஃபோர் நோ ஃபைல் ஆப்ஷன்ஸில் வந்துருக்கும். அது உங்களுக்கு சப்போஸ் டிக்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் அன்டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அன்டிக் பண்ணி இருந்துன்னு சொன்னால் அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இதை நீங்கள் வந்து இப்போ அன்டிக் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் செய்யணும். இதில் வந்து நாங்கள் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேம் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் கட்டாயம் மாற்ற வேண்டியது வந்து ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இந்த டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிறத நீங்கள் டிலீட் பண்ணிட்டு டாட் ஐஎன்எஃப்ஓ அந்த இதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு வேர்னிங் கேட்கும், அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான தான் உங்களுக்கு ஷோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதனுடைய ரீநேம் பண்ணணும். ரீநேம் திரும்ப நீங்கள் ரீநேம் போங்க. ரீநேம் போனதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் ஆட்டோ ரன் அப்படிங்கிற வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே இன்னொரு கோடுன்னு நாங்கள் பாஸ் பண்ணணும். அந்த கோடை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும், உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை என்ன சொன்னால், நான் இதை டிஸ்பிளேல டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து இல்லை ஆட்டோ ரன் சொல்லி கொடுக்குறேன். ஆட்டோ ரன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஸ்பேஸ் சாரி என்டர் பண்ணிக்கிறேன். கீழே வந்து என்டர் பண்ணி கீழே வந்து ஐக்கன் கொடுத்துக்கொள்றேன். ஐக்கன் சொல்லி கொடுக்கணும். ஐக்கன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அங்கே பக்கத்தில் வந்து நாங்கள் ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அங்கே ஸ்லாஷ் ஒன்று வைங்க. ஸ்லாஷ் வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வைக்க போகிற அந்த ஐக்கனுடைய நேமை வந்து எந்த ஒரு தவறு இல்லாமல் வந்து காப்பி பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு நீங்கள் ரீநேம் கொடுத்தோன்னு சொன்னால் அந்த அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ரீநேம் கொடுங்க. ரீநேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அதனுடைய நேமை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணி வந்து அந்த ஸ்லாஷுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து அதை வந்து போட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து அந்த நேமை நாங்கள் காப்பி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் சொன்னால், அதுலுக்கு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க, கொள்ளுங்க. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் அந்த மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஃபைல் செல்லுன்னு இருக்குது பாருங்கள்.
அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி இதில் அதில் சேவ்னு சொல்லி ஒன்று இருக்கும் சேவ் கொடுத்துக்க அப்புறம் வந்து அது வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ என்ன செய்யணும் சொன்னால் உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது பிசியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் இப்போ வந்து என்னுடைய பிசியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐக்கன் நாங்கள் போட்ட ஐக்கன் வந்து அங்கே ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் வந்து இந்த லோக்கல் டிஸ்க்குடைய ஐக்கனை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இன்னொரு விஷயம் செய்யணும் என்னென்னு சொன்னால், இந்த லோக்கல் டிஸ்க் ஐக்கனை வந்து நாங்கள் மறைச்சிக்கொள்ளணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த நீங்கள் வந்து அந்த மாற்றி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அந்த ஃபோல்டரையும் வந்து அந்த ஐக்கனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ரெண்டையும் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரைட் கிளிக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஓகே, இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் ஷோ பண்ணணும். இதில் வந்து ஹைட்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஹைட்டை கொடுத்து வந்து அது ஏன் ஹைட் பண்ண சொன்னால் உங்களுக்கே தெரியாமல் சில டைம் அதை வந்து இரராக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து தான் அது வந்து நாங்கள் ஹைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்ளை கொடுத்து ஓகே பண்ணுங்கள், இல்லைன்னு நான் சொன்னால் ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ ஓகே கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது ரெண்டும் வந்து ஹைட் ஆயிரும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு அல்லது லேப்டாப்புக்கு வந்து செட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய லேப்டாப் வந்து அடுத்தவங்களுக்கு மத்தியில் வந்து அழகாக கெத்தாக தெரியும். ஸோ நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்னென்று மங்கர். பாய்.